சாயில் பராமரிப்பு பணி செய்வது குறித்து கோட்டாட்சியர் யுரேகா தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை. சம்பந்தப்பட்ட அடியாமங்கலம் கிராமத்தின் இடத்தை நேரில் பார்வையிட்ட பின்னர் முடிவை தெரிவிப்பதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த அடியாமங்கலம் கிராமத்தில் அமைக்கப்பட்ட ஓஎன்ஜிசியின் இரண்டாவது எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் 2015 எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் பணிகளை தொடராமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. முள்புதர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த இந்த பகுதியை ஓஎன்ஜிசி அண்மையில் சுத்தம் செய்தது. தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவின்படி நீரியல் விரிசல் முறையை பயன்படுத்த முடியாது என்பதால் அந்த கிணறுகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் முயற்சியை முற்றிலுமாக கைவிட்டு 4 நிலத்தை சீர் செய்து அதனை மீண்டும் விவசாயிகளிடமே ஒப்படைக்க முடிவெடுத்துள்ளதாகவும், அதற்கான முன்னேற்பாடு பணிக்காக இடத்தை சுத்தம் செய்யும் போது எரிவாயு குழாயில் லேசான சத்தத்துடன் எரிவாயு வெளியேறுவதால் உடனடியாக அந்த எரிவாயு கசுவை சரிசெய்ய 2 பணிக்கு அனுமதி கோரி ஓஎன்ஜிசி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்திடம் விண்ணப்பித்தது. 2015 பணியின் போது அங்கு எரிவாயு கசிவு காரணமாக அருகாமையில் உள்ள பள்ளி மாணவிகள் மயக்கமடைந்த நிலையில் அப்போதே நிலத்தை விவசாயிகளிடம் திரும்ப ஒப்படைப்பதாக கூறிய ஓஎன்ஜிசி தற்போது 9 கடந்த நிலையில் மீண்டும் அதே காரணத்தை கூறுவதால் ஓஎன்ஜிசி அங்கு துரப்பண பணிகளை தொடங்க உள்ளதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு குற்றம் சாட்டியது. ஓஎன்ஜிசி செயல்பாடுகளை கண்டித்து ஜூலை 3 மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கூட்டமைப்பின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று கோட்டாட்சியர் யுரேகா தலைமையில் டிஎஸ்பி திருப்பதி முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை அடியாமங்கலத்தில் ஓஎன்ஜிசியினுடைய கிணறுகள் 2 2015 வேலைகளையெல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்கள வெளியேற்றினோம். அந்த கிணறு இருக்குது, அதில் மறுபடியும் ஏதோ வேலை செய்ய போகிறாங்கங்கிறதுனால கடுமையான ஆட்சேபனைகளை எழுப்பணும். மக்கள் போராட தயாராக இருக்காங்க. இந்நிலையில் இன்றைக்கி ஆர்டிஓ அலுவலகத்தில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடந்தது. ஓஎன்ஜிசிக்காரங்களும் வந்திருந்தாங்க. அந்த 2 கிணறையும் நாங்கள் மூடிடுறோம், நிலத்துக்காரங்கள்ட்ட அந்த இடத்தையே ஒப்படைச்சிடுறோம் என்று ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் எரிவாயு கசிவு இருக்குது, எண்ணெய் கசிவு இருக்குது, அது ஆபத்து. அதனால் நாங்கள் வந்து சனி ஞாயிறு 2 கொடுத்தீங்கன்னா அனுமதித்தா நாங்கள் அதை வால்வை சரி பண்ணிடுறோம். அதற்கு அதிக கருவிகள் எல்லாம் கொண்டு வரல. சாதாரணமான கொஞ்சம் ஒரு ட்ரக்கு, இந்த ஜேசிபி இது மாதிரியானதை தான் நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு அனுமதி கோரியிருக்கிறாங்க. அதை கூட முழுமையாக மூடுவதற்கான திட்டங்கிறத அந்த திட்டத்தை ஜூலை 10 நாங்கள் கோட்டாட்சியர்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு ஒத்துருக்கிறாங்க. அந்த MY1 MY2 சொல்லக்கூடிய அடியாமங்கலம் நாஞ்சி நாடுல இருக்கக்கூடிய அந்த 2 கிணறுகள் அப்போ ஜூலை 10 மூடுறோம்னு சொல்லி திட்டத்தை தந்துடுறோன்றாங்க. நாளை அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அதை பார்த்துட்டு முடிவு சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்துட்டு முடிவு சொல்கிறோன்னு தான் அதை சொல்லியிருக்கிறோம். இது உடனடியாக மூடப்பட வேண்டும். அதை வந்து அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் ஓஎன்ஜிசி. உடனடியாக ஓஎன்ஜிசி அதிகாரிகள் மேலதிகாரிகளிடமிருந்து அதற்கான கடிதத்தை பெற்று இங்கே கோட்டாட்சியர்கிட்ட ஒப்படைக்கணும் என்று நாங்கள் கேட்டிருக்கோம். குத்தாலத்துக்கிட்ட சேத்திரபாலபுரத்தில் அந்த கடலங்குடி போகிற ரோட்டில் ஓஎன்ஜிசி வேலைகளை எந்த தடையும் இல்லாமல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கேட்டால் மராமத்துங்கிறாங்க. ஒரு கிணறுக்கும் 45 மராமத்துன்னு அவங்க சொல்கிறத மாவட்ட நிர்வாகம் ஏற்குது. அப்படி கிடையாது, 7 பராமரிப்பு, 45 சொன்னால் பெரிய வேலைகளை அவங்க நடத்த முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம். சேத்திரபாலபுரம் வேலைகள் தொடர்பாக நாங்கள் கவனத்தை செலுத்துவோம். மக்கள் போராட்டம் நடைபெறும். ஓஎன்ஜிசி காவிரி படுகையை விட்டு நிரந்தரமாக வெளியேறணும். உள்ளார 1500 பக்கவாட்டு கிணறு அமைக்கிற திட்டம் அவங்க வச்சுருக்கிறாங்க. உங்களுடைய பேப்பர்லேருந்தே அந்த சான்றை இன்றைக்கி கோட்டாட்சியர்கிட்ட நான் எடுத்து கொடுத்தேன். இந்த திட்டங்களோடு இங்கே ஓஎன்ஜிசி இந்த படுகையை அழிக்கிறத தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது.
சுற்றுச்சூழல் துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ONGC-யினுடைய பழைய கிணறுகளையும் மூடணும். இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டால் அந்த கிணறுல எண்ணெய் வந்தாலும் சரி எரிவாயு வந்தாலும் சரி அது மூடப்பட வேண்டும் என்று கொள்கை முடிவு